சுந்தரபாண்டியன் படத்தை பற்றி சில விஷயங்கள்லாம் கேட்டீங்க. தயவுசெய்து இப்போவும் சொல்கிறேன், இதை வந்து ரிவ்யூலாம் நினச்சிடாதீங்க. இது வியூ, அடுத்த வியூ எந்த படத்தை பற்றி, உங்கள் வியூகம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகன். பாகன் ஒரு படம் வந்திருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். எனக்கு தெரியும் பாகன் ஏன் பேர். அதான் கும்கின்னு ஒரு படம் வருது, யானையெல்லாம் வச்சு அப்படின்னு நக்கல் அடிக்கிறீங்களா நீங்கள்? அதெல்லாம் கம்மன்ருங்க, அவங்களே கிளியராக சொல்லிட்டாங்க. ஒரு பாகனுக்கு யானையை ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு சைக்கிள் பிடிக்கும், அதனால் நாங்கள் பாகன் வச்சுருக்கோம். நான் உடனே ஒருத்தர் கேட்டேன், சரி சார், இப்போது குதிரை ஓட்டுறவர் இருக்கார் கிண்டியில், அவர் கூட குதிரையை ரொம்ப பிடிக்கும், படத்துக்கு ஜாக்கின்னு வச்சுருக்கலாமே. நீ இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்வி கேட்கறதான்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு சைக்கிள் எனக்கு பிடிக்கும், பாகன் வச்சுருக்கோம் பேருன்றாங்க. பாகன் ஸ்டோரியுடைய ஒன்லைன் தானே உங்களுக்கு வேணும். அதான் நியூஸ்லவே இந்த கிராமம் சிட்டி எது காமிச்சாலுமே ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவோட இருப்பாங்க தெரியல, அவங்க எப்படியுமே எல்லா பேரண்ட்ஸும் திட்டுவாங்களோ, உதவாக்கிற உருப்பிடாத நாய், இது என்னதான் பண்ண போதோ ஃப்யூச்சரில் அப்படின்னு கண்டிப்பாக திட்டணும். நீங்கள் ஸ்கிரிப்டு எழுதாட்டால் கூட படத்தில் பேரண்ட் ரோல் உங்களுக்கு அப்பா அம்மா ரோல்னு அவங்க திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ மனோரமா இல்லை, எந்த படம் நீங்கள் சொன்னாலுமே யாரை பார்த்து என்ன வார்த்தைடா பேசிப்பிட்ட அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த டைலாக் இருக்கோ இல்லையோ அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பேரண்ட்ஸ் எல்லாமே திட்டுவாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்ரீகாந்த் ஹீரோ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சூரி இந்த பாண்டி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உதவாகிறேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக ஏதோ பண்ணையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. பால் பண்ண, கோழி பண்ண, மூட்டைப்பூச்சி பண்ண, கொசு பண்ண, என்ன பெரிய பண்ண, சின்ன பண்ண, எல்லாம் என்ன பண்ண அந்த பண்ண கூட ஆரம்பிக்கிறாங்க. எப்ப சுப்பிரமணிங்க இவனுங்க என் பார்ட்னர்ஸுங்க, இதான் நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிற முதல் ப்ராஜெக்ட். ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த கவரை நகை வச்சுக்கிட்டு இந்த ஒரிஜினல் நகை எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா, பொள்ளாச்சியில நமக்குன்னு ஒரு காலேஜ், நமக்குன்னு ஒரு தியேட்டர், நமக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல், நமக்குன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறேன். நான் டாடா, நீ பிர்லா, இவன் அம்பானி, அடி சார் பால, அம்மா நான் உன்னை நகை கடையே வைக்கலாம் நினைக்கிறேன். இப்ப நான் ஆரம்பிக்க ஒரு பால் பண்ணிக்கு, நீ தான் இப்ப ப்ராப்பர்ட்டி இரு, உங்க அம்மா பேர்ல தான பண்ணே ஆரம்பிக்கு. அமுதா கோலி பண்ணி அது மாதிரியா, ஒரே பண்ணிக்கு எத்தனை அம்மா பேரோட ஒப்பைக்க, ப்ராஜெக்ட் கவுத்துட்டாடுங்களே. எங்கேயான ஒரு இடத்துல ஷார்ட்கட்டில் துட்டு பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க, முடியல. கடைசியில் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, பாரு ஒரு பெரிய ஃபேமிலி, அந்த ஃபேமிலி இருக்கு பாரு, அந்த ஃபேமிலியில் ஒரு ஃபிகர் ஒன்று இருக்குது, அந்த ஃபிகர் வந்து பணக்கார ஃபிகர், அதை நீ ப்ராக்கெட் போட்டு மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் என்னத்துக்கு நமக்கு பிஸ்னஸ்லாம், மொத்த சொத்து நமக்கு தானே அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்ததும் ஸ்ரீகாந்த் ஹீரோயின் யார், ஜனனி ஐயர். ஸோ அதை எப்படியாவது ப்ராக்கெட் போடணும்னு பார்க்குறாரு. அப்போது ப்ராக்கெட்லாம் போட்டு முடிச்சாச்சு. அந்த ஸ்டேஜில் ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்குது படத்தில், என்னென்னா, ஆஹா கல்யாணம் பண்ணிட்டு அந்த சொத்தை அடையலாம் நினைக்கும் போது வீட்டில் தகராறு பண்ணிட்டு பொண்ணு வந்துடுது, வீடு வேணாம், சொத்து வேணாம், எதுவும் வேணாம், கட்டின புடவையோடு வரேன்ட்டு வந்துடுது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டு. ஹீரோ கிளியராக சொல்லிடுறார் ஹீரோயின்ட்ட, ஐயா நான் சொத்து எனக்கு கிடைக்கும் அந்த ஆசையில் உன்ன லவ் பண்ணேன், நீ நடனம் சொத்து வேணாம் எதுவும் வேணாம், நீ என்ன நம்பி ஏன் வீட்டுக்கு வந்துட்டேன், அதெல்லாம் சாரி நான் லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹீரோ வந்து எப்படி அவருக்கு லவ் தெரியுது கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, டைரி. டைரி இல்லாத ஏதாவது படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே ஸ்டேஷ்னரி கடையில் கூட டைரி இல்லாமல் இருக்கும், படத்தில் வந்து டைரி கம்பல்சரி. ஏதோ ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பழைய பேப்பர் புக்கெல்லாம் இருக்கிற ஒரு கடையில் அப்படி பார்த்துனே இருக்காரு. அந்த ஹீரோயினுடைய டைரியில் அவங்க அந்த ஹீரோ மேலே என்ன லவ் வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட ப்ரீகேஜி படிக்கிற ஸ்டேஜ்லேருந்தே அந்த ஸ்ரீகாந்த் மேலே அந்த ஜனனியர் லவ்வாக இருக்காங்க. நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன் அந்த லெவலுக்கு. அதில் அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா, ஆடாடா ஃபஸ்ட் கிளாஸ் லவ்வரு, டைரியிலேயே நம்மளை லவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த டைரி திருப்பும் போதெல்லாம் நம்ம முகம் தெரிஞ்சிருக்கு, நேருக்கு நேர் முகம் பார்த்தோம், நம்ம வந்து பைத்தியார்த்தனமாக வந்து சொத்துக்கு ஆசைப்பட்டோன்னு சொல்லி லவ்வை நிராகரிச்சிட்டோமே, கண்டிப்பாக நம்ம லவ் பண்ணணும். இந்த தேடல் வேட்டை மறுபடியும் ஒரு தேடும் போது உங்களுக்கே தெரியும், ஹீரோயின் இன்சல்ட், என் மூஞ்சிலையும் பிடிக்காத போயிடு அப்படின்லாம் இன்சல்ட் பண்ணுவாங்க. கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்றாங்க, அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அதெல்லாம் சீக்ரெட், இராணுவ ரகசியம், டைரக்டருக்கு தான் தெரியும். பட் இது ரொம்ப ஹைலைட்டான விஷயம், நிறைய இருக்குது. முதல்ல நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், என்ன லவ்வுக்கு நீ ஒத்துக்கலைன்னா என்னோடய லவ்வுக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு கெடு வைக்கிறார். ஒரு டைம் ஹீரோ வைக்கும்போது இவங்களே இல்லை, டெத்துக்கு மேலே துணியெல்லாம் கட்டி ஹீரோவுக்கு டெத்து சீனே க்ரியேட் பண்ணுறாங்களாம். அப்படியே அந்த க்ரியேட் பண்ணும்போது
இந்த டெத்து சீன் கரெக்டாக இந்த டெத்து ஐயோ ஹீரோ செத்துட்டு போகிறாரே அப்படின்னு நினச்சினு ஹீரோயின் கதறின்னு வருவாங்கன்னு பார்க்கும்போது ஹீரோயினே டண்டனக்கா டண்டனா டண்டனக்கா டண்டனா அப்படின்னு டான்ஸ் ஆடுறாங்க ஹீரோயின் யார் ஜனனி ஐயர். இது ரொம்ப புதுமையான ஒரு சீனு. இந்த மாதிரி சீன் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. எனக்கு லவ், சோகம், கோபம், ஆச்சரியம், பயம் எல்லாம் வந்தது அந்த ஒரே சீனில். என்னை க்ளோஸ் அப்ல எடுத்திருந்தா நான் பெரிய ஆக்டர் ஆகிருப்பேன் அந்த சீனில். இப்படி ஒரு சீனை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு சீன் எப்படின்னா, இந்த சூசைட் அட்டெம்ப்ட்னு பண்ணும்போது அந்த வயலில் சில பேர்லாம் துரத்தின்னு வராங்க அந்த ஹீரோவையும் ஃப்ரெண்ட்ஸையும். அப்போ தலைதறிக்க ஓடுறாங்க, வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடுறாங்க, காஷ்மீர்லாம் தாண்டி எங்கேயோ ஓடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஹீரோயினோட ஊரை விட்டு ஓடணுன்னு பிளான் பண்ணுற அந்த சீனில் வில்லன்லாம் வரும்போது ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்டர் தி ட்ராகன் ப்ரூஸ்லி மாதிரி ஹீரோ போட்டு போட்டு அடிக்கிறார், எல்லாரும் தோச்சு தோச்சு புழிஞ்சு வளர்த்துறாரு. அது எப்படி திடீர்னு அந்த தைரியம் 10 நிமிஷத்தில் வந்துன்னு பார்த்தா சொல்ல முடியாது. நியூட்ரல் மூலமாக ஏதாவது சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா, நீங்கள் எல்லாத்துக்கும் இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்டால் வயல் கேழ்வரகு கஞ்சி ஏதாவது குடிச்சிருக்கலாம், பவர் வந்திருக்கும், எல்லாரும் அடிக்கிறாரு. ஸோ அது ஒரு பக்கம். ஹைலைட்டான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் சொல்லி ஆனுங்க, சைக்கிளில் சைக்கிள் சைக்கிள் கதை சொல்லுது படத்தில். சைக்கிள் வந்து சொல்லுது ஹீரோ வந்து என் மேலே தான் உட்காந்து ஓட்டுவார், சம்டைம்ஸ் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஓட்டுவார், சம்டைம்ஸ் சைட் லாக் போட்டு ஓட்டுவார், பட்டு அது அது கொஞ்சம் தூரம் போச்சுன்னா ஸ்டாண்ட் எடுத்துட்டார்னு அர்த்தம், இல்லைன்னா ஸ்டாண்டு போட்டே ஓட்டுறாருன்னு அர்த்தம். எதுக்கு என்ன திடீர்னு என்னை விட்டுட்டு போனாருன்னு தெரில, மறுபடியும் நானே பிரேக் போட்டு நிற்கிறேன், என்கிட்ட வந்து இந்த சீட் மேலே ஏறி உட்காந்துப்பார், என்னையே டபுள் செஷன் போவார்ன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சில டைலாக் சைக்கிளே பேசுது. எனக்கு பயம் எங்கேயாவது அடுத்த செகண்ட் ஹாஃபில் TVS 50 பாட்டு ஏதாவது பாடும், லாரி ஒரு வேளை டான்ஸ் கின்ஸ் ஆடுமோ, ஏன்னா இமேஜினேஷன் தானே. ஏதோ இதில் முதலே டேரக்டர் வேறு சொல்லிடுறார், கௌதம் மேனன் பாரதி ராஜாலாம் கதை சொல்லலையா, ஆஸ் அ சைக்கிள் நான் சொல்லக்கூடாதா, சைக்கிள் கதை சொல்லக்கூடாதா அப்படின்லாம் கேட்குறது ரொம்ப நியாயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நாடகத்துலலாம் ஒரு கடிகாரத்தை காமிப்பாங்க, நான் தாங்க கடிகாரம் பேசுகிறேன், இந்த குடும்பத்தில் மூத்தவன் நான் தான், இதோ போகிறாரே அவர் தான் வீட்டுக்கு பெரியவர், இவரை தாண்டி ஒன்று நடக்காது, இதோ போகிறானே அவன் சுட்டி பையன், இதோ வரானே இவன் சமயக்காரன் அப்படின்னு கதை சொல்லிட்டு இருப்பாங்க மைக்கில். அந்த ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போகிறாருன்னா என்ன மாடர்ன் திங்கிங் பாருங்கள். கரெக்டு, பொல்லாதவன் நீங்கள் யோசிக்கிறீங்க, பொல்லாதவனில் கூட தான் சார் தனுஷ் பயங்கர மோட்டர் சைக்கிள் மேலே பல்ஸே அது மேலே தான் சார் இந்த பல்சரில், அது சூப்பராக இல்லையா? ஆமாம் சார், பல்சர்னால் உயிர் சார், அது காணணும்னா ஒரு வெறி ஆகிடுவார். அது நான் வெற்றிமாறன் டேரக்டர்கிட்டே பேசியிருக்கேன் இந்த பாயிண்ட்டை பற்றி, ஏன்னா அவருக்கே லைஃப்பில் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, பைக்கு தொலைஞ்சு போனபோது ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்றது நான் அதை மைண்டை வச்சுன்னு எடுத்தேன்னு சொன்னார். ஓகே, இது சென்டிமெண்ட் பைக் மேலே இருக்கிறது, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், ரஜினி பாடினது கூட டாக்ஸி மேலே உயிராக இருப்பார், அதெல்லாம் ரைட்டு, டாக்ஸி எல்லாம் நம்மக்கிட்ட பேசக்கூடாது இல்லையா, ஏன்னா ஆக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு பேச வரலன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, இதையும் மீறி நாங்கள் சைக்கிள்லாம் பேச வைப்போம், டயர்லாம் விசில் அடிக்க வைப்போம், பெல்லில் வந்து மியூசிக் போட வைப்போம், புதுமை அப்படின்னா எதுக்கு சைக்கிள் பேசணும், அதில் என்ன அந்த அளவுக்கு சைக்கிளுக்கு அதில் ஸ்கோப்பே இல்லையா இல்லை. அதில் கடைசியில் வந்து சைக்கிளில் ஒருத்தன் பாம் வச்சிடறான், அதுக்கும் சைக்கிள் சொல்லுது, எவனோ ஒருத்தன் பாம்பை வச்சிட்டான் சீட்டு கீழே, இது எப்போ வெடிக்க போகிறதுன்னு தெரில, எதுக்கு இந்த பாம்பை வச்சான்னு தெரில அப்படின்னு அந்த ஹீரோ வந்து உக்காந்துட்டான், அந்த ஹீரோவும் வெடிச்சிட்டானா, இதோட புது மாதிரி தீபாவளியாக இருக்குமே இது அப்படின்லாம் சைக்கிள் கண் கலங்கி டயர் வழியாக கண்ணீர்லாம் விடும்போது ஹீரோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் அந்த சீட்டில் இருந்து டக்குன்னு யாரோ மாறினே இருப்பான் தெரியல, பாம் வந்து கை மாறினே இருக்கும், உங்களுக்கு பிபி அப்படியே ஷூட்டை போய் ஹார்ட் இப்படி வாய் வெளியில் வந்து வந்து உள்ளே போகணும், அது ஒரு சின்ன த்ரில், ஏமாத்தினோமா இப்போ வெடிக்கல பேர் ஹீரோயின் கையில் போகிறது இப்போ நினைக்கிறீங்கள வெடிக்கணும், வெடிக்கவே வெடிக்காது இந்த பாம் கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் எப்போ வெடிக்கணும்னு. அது மாதிரி இந்த சைக்கிள் கடைசியில் வந்து யார் அந்த பாம் வச்சாங்க, எதுக்கு இந்த சைக்கிள் சின்ன பின்னமாச்சு, நல்லா அழகாக கதை சொல்லியிருந்தது, கிளைமேக்ஸில் நல்ல கதை சொன்னதுக்கு போய் ஒரு சைக்கிள் எதுக்கு நம்ம சாவச்சோம், இந்த மாதிரி நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்குறதா இருந்தால் என் கூட வாங்க, ரெண்டு பேரும் சைக்கிளில் போகலாம், ஒவ்வொரு டயர் அதோட பேசிகிட்டு இருக்கிட்டோம், நம்ம ரெண்டு பேரும் வேடிக்கை பார்க்கலாம் என்ன சொல்கிறீங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்காதீங்க, சைக்கிளோட ஒரு ரொமான்ஸ் ஒன்று தான் காமிச்சாங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம், இந்த ரொமான்ஸ் எல்லாம் சைக்கிளில் ஆரம்பிக்குது ஜனனியாயிருக்கும் ஸ்ரீகாந்துக்கும் சொல்லிட்டு, அடுத்தது வந்து சைக்கிளில் ரொமான்ஸை காமிச்சிட்டோமே சரி சரி, அடுத்தது தாலி கட்டுற சீன் தான், சைக்கிள் செயினியே ஒரு 3 முடிச்சு போட்டு கெட்டி மேளத்தில் வந்து பெல்லை வச்சு டிங் 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 டிங்லாம் அடிச்சு அந்த லெவலுக்கெலாம் போகல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அண்டு கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்ரீகாந்த் வந்து நிறைய சீன்ஸில் வந்து காமெடி பண்ணுறாரு, ஸ்ரீகாந்த் நல்ல பர்சனாலிட்டியான ஆள், நல்ல ட்ரிம்மாக இருக்கார், நல்ல அத்லெட்டிக்காக இருக்கார், ஓகே, பட் சிட்டி பிரெட் லுக்குக்கு வந்து கண்டிப்பாக ஸ்ரீகாந்த் சூட் ஆவார், இப்போ நண்பன் படம் எடுத்த மாதிரி, பட் இதில் வந்து கிராமத்து லுக்குன்றதுனால அவருக்கு வந்து அந்த இடத்துல ஜெல் ஆகலை, அவருடைய லுக் வந்து அந்த அந்த ரஸ்டிக் ஃபீல் அதில் வரல, அவர் கஷ்டப்பட்டு பயங்கரமாக ஜோக்கெலாம் அடிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸோட, சீரியஸாக இருக்குது, ரொம்ப சீரியஸாக இருக்குது. நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்
மகாலட்சுமி ப்ராஜெக்ட். நாம போட்ட ப்ராஜெக்ட் பிளான்லயே இதுதான் பெஸ்ட் ப்ராஜெக்ட். அம்மா நீ உயிரே போனாலும் மகா மகா தான் போகும். அது எப்ப போகும்? மகாலட்சுமி அப்டேட் கரெக்ட் பண்ணுடா. ஒன்ற பாட்டில் வேணா ப்ராஜெக்ட் வேணா ஆள விடா சாமியோ. என்னது லவ் பண்றியா? மகாலட்சுமி நான் லவ் பண்ண கூடாதா? நீங்க மட்டும் ஆளுக்கு 50,000 போட்டீங்களா? ஊர் காரங்க கண்ணல எல்லாம் மண்ணை தூவிட்டு இப்ப இவங்க வாங்கின பணத்தை எல்லாம் எப்படா திருப்பி கொடுக்கிறது? ஐயோ எதுன்னு சொன்னீங்க? சொல்ல வேண்டியது சொல்லலையே. நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு, அவளே தேடி வந்து உங்ககிட்ட அவ லவ் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ப்ராஜெக்ட் சக்சஸ். அந்த காமெடி சீன்ஸ் வந்து சீரியஸ் ஆனதுனால அதே லைன்ல போயிட்டு சீரியஸா பேசும்போது சிரிப்பு வருது. அதனால் இவங்க கிளியராக கீழே சப்டைட்டில் வந்து இந்த இடத்தில் காமெடி, இங்கு சிரிக்கவும் அப்படின்னு போட்டு, இந்த இடம் சீரியஸ், இங்கு சற்று முகத்தை டைட்டாக வைத்துக்கொள்ளவும் அப்படின்னு போட்டாங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது இல்லையா? ஸோ பாகன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறது? நான் அதான் சொன்னால் அதை திட்டுவீங்க. நானாக இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய வேலைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டிக்கெட் எடுத்து நான் போய் பார்ப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சைக்கிள் எடுத்துன்னு போவீங்களா? கூடவே சைக்கிள் பேசும். ஓ எஸ் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு கம்பெனிலனா சைக்கிளோட ஜாலியாக பேசிட்டுருங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொன்னார்ல, அந்த சைக்கிள் பாகன் எப்படி யானையோட க்ளோஸோ அதே மாதிரி நான் வந்து சைக்கிளோட க்ளோஸு. அதனால தான் இந்த படத்துக்கு வந்து பாகன்னு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு. நான் கிளம்புறேங்க, ஏன்னா ஸ்டாண்டில் சைக்கிள் இருக்கு, நான் கிளம்புறேன்.